சென்னையில் இன்று ஐபிஎல் போட்டி. சென்னை பஞ்சாப் அணிகள் மோதல். சென்னை சேப்பாக்கத்தில் இன்று நடைபெறும் சென்னை பஞ்சாப் அணிகளுக்கு இடையிலான ஐபிஎல் போட்டியை சிஎஸ்கே ரசிகர்கள் கண்டு ரசிப்பதற்காக தென்னக ரயில்வே உதவியுடன் சிஎஸ்கே நிர்வாகம் ஏற்பாடு செய்திருந்த விஷில் போடு எக்ஸ்பிரஸ் ரயில் சென்ட்ரல் ரயில் நிலையம் வந்தடைந்தது. இதுகுறித்த நேரடி தகவல்களை எமது செய்தியாளர் ஐயப்பனிடம் கேட்கலாம். ஐயப்பன், விரிவான தகவலை பதிவு செய்ய. வணக்கம் சண்முகவேல். அதாவது தற்போது சென்னை சென்ட்ரலில் விசில் போடு எக்ஸ்பிரஸ் ஆனது வந்துள்ளது. இந்த ரயிலில் சிஎஸ்கே ரசிகர்கள் 750 மேற்பட்டோர் வந்துள்ளனர். அதாவது இன்றைக்கு சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் அணிகளுக்கு இடையேயான 41st லீக் ஆட்டமானது நடக்க உள்ளது. இதனை கண்டு ரசிப்பதற்காக பிரத்யேக சிறப்பு ரயிலினை தென்னக ரயில்வே அதனுடைய உதவியுடன் சென்னை சூப்பர் கிங்ஸ் நிர்வாகம் ஏற்பாடு செய்திருந்தது. இந்த போட்டியை காண்பதற்காக, அதாவது குறிப்பாக இந்த சென்னை சிஎஸ்கே மற்றும் பஞ்சாப் அணிகளுக்கு இடையிலான போட்டியை காண்பதற்காக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, மதுரை, திண்டுக்கல், திருச்சியைச் சேர்ந்த 750 மேற்பட்ட ரசிகர்கள், இந்த ரசிகர்கள் ஆண் பெண் என இருவரும் மிகவும் திரளாக இந்த ஒரு போட்டியை காண்பதற்காக மகிழ்ச்சியுடன் வந்து இறங்கினர். அதாவது இங்க இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய கையில், அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு விசில் போடுங்க என்ற ஒரு முழக்கத்தை முழங்கியவாறு மகிழ்ச்சியுடன் ஆடி பாடி இந்த இடத்தில் வந்து இறங்கினர். அதாவது இன்றைக்கு நடக்கக்கூடிய போட்டியினை அவர்கள் காண உள்ளனர். இந்த போட்டியினை காண வந்துள்ள ரசிகர்களுடைய அனைத்து செலவுகளையும் சிஎஸ்கே நிர்வாகமே ஏற்கும் என்று சிஎஸ்கே நிர்வாகமானது தெரிவித்திருக்கிறது. இந்த போட்டி முடிந்து அவர்கள் இன்று மாலை மீண்டும் அவரவர் சொந்த ஊர்களுக்கு செல்ல உள்ளனர். இந்த போட்டியை கண்டுகளிப்பது அவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும், குறிப்பாக மகேந்திர சிங் தோனியை காண இருப்பது தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும், இன்றைய போட்டியில் நிச்சயம் சென்னை தான் வெற்றி பெறும் என்றும், இன்று சென்னை சூப்பர் கிங்ஸ் பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் என அனைத்திலும் சிறப்பாக செயல்படும் என்று இங்க இருக்கக்கூடிய ரசிகர்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்த வாரியே சென்று கொண்டிருக்கின்றனர். சண்முகவே, விரிவான தகவலுக்கு நன்றி ஐயப்பன்.